நாற்பது ஆண்டுகள் பாதுகாத்து வளர்த்த 26 மரங்களை ஒரே நாளில் வெட்டி சாய்த்தது கோவை மாநகராட்சி. சிறுவர் சிறுமியர்கள் விளையாடிய பூங்கா தற்போது இல்லை. பெரியோர்கள் நடைப்பயிற்சி செய்த தடமும் இல்லை. ஆம், கோவை உக்கடம் பைபாஸ் சாலை சிவராம் நகரில்தான் இந்த வேதனை. குடிநீர் மேல்நிலை தொட்டி கட்டுவதற்காக கோவை மாநகராட்சி பூங்காவை சீரழித்து உள்ளதாக குமுறுகிறார்கள் சிவராம் நகர் பகுதி மக்கள். இவ்வளவு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் மரங்கள் அடர்த்தியாக வளர்க்கப்பட்ட ஒரு இடத்தை வந்து இப்போ தண்ணீர் தொட்டிக்காக இங்கே வந்து இந்த மரங்கள் கிட்டத்தட்ட 26 மரங்களை வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரங்கள் வந்து அனைத்துமே ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரங்கள். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 300 வீடுகள் வந்து இந்த மாதிரி நிறைய மரங்களை நாங்கள் இங்கே வளர்த்தி வச்சுருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டே இதை என்ன சொல்லியிருக்குதுன்னா, பூங்காக்களை அழித்து எந்த விதமான கட்டடங்களும் கட்டக்கூடாது என்ற ஒரு முறையில் அனைவருக்கும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குது. பட் அதையும் மீறி இந்த இடத்துல வந்து தண்ணீர் தொட்டி கட்டுறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவில் உள்ள பொது பயன்பாட்டு இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பது சட்டம். ஆனால் பூங்காவை அழித்து தண்ணீர் தொட்டி தேவையா என கேள்வி எழுப்புகின்றனர் அப்பகுதி மக்கள். இது வந்து மரங்கள் வந்து நிறைய இருந்த இடங்க. இந்த இடத்துல வந்து நிறைய மரங்கள் வந்து இப்போ வெட்டப்பட்டுள்ளது. அது வந்து ஆக்சிஜனுக்கு ரொம்ப நல்லது. மரங்களோட வேல்யூ என்னங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியுங்க. ஸோ நாங்கள் எங்கள் குழந்தைங்கள்ருந்து எல்லாருமே இதை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துருக்காங்க. குழந்தைங்க எல்லாருமே க்ரீனரியாக இருக்குது. சிவராம் நகரே பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. இந்த இடம் வந்து அவ்வளோ நல்ல இடத்துல வந்து ஏன் இங்கே தொட்டி கட்டினாங்க? மாற்று இடம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பட் அவங்க அதை பண்ணாமல் ஏன் இங்கே வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு ஒன்றும் தெரியல. கோவை மாநகராட்சியில் 24 மணி நேரம் குடிநீர் என்ற திட்டத்தில் சூயஸ் நிறுவனம் இத்திட்டத்தை செயல்படுத்துவதாக கூறுகின்றனர் கோவை மாநகராட்சி அலுவலர்கள். முந்தைய ஆட்சியில் ஒலித்த சூயஸ் எதிர்ப்பு குரல்கள் ஓய்ந்துவிட்டது.